ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேபிடி கேம் சேனல். இந்த வரையும் நம்ம என்ன போகிறதுனா, மொத்தம் ஒரு 100 கிரேட் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட என் ஐடிக்குள்ள நானும் புத்தி புத்தி என்ன சொல்கிறது, எப்பரா இந்த இதுக்காக ஒரு கனண்டு போட்டுமே, எல்லா யூடியூப் சேனலும் மேக்ஸிமம் போட்டாங்க. சரி, நம்மளும் இதுக்காக போடுறமேங்கன்னு ஒரு வைராக்கியத்துக்காக நானும் இந்த குருவி சேர்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 15 குப்பீட்ஸ் கேரம், மற்றபடி தீம் கன்று 8 வந்து அந்த ஸ்டோரில் இருக்கும்ல, அந்த பிளட் மூன் சம்மிக்கு நினைக்கிறேன். வாங்க, இந்த கிரேட்லாம் ஒன்று வாங்க. ஃபஸ்ட் நெட் ஆஃப் ட்ரிக் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், பாருங்கள் செம்மையாக ஒர்க் ஆகும் பாருங்கள். இந்த நெட் ஆஃப் ட்ரிக்கு இந்த கண்ணுக்கு, ஐ மீன் இந்த பாக்ஸுக்கு மட்டும் ஒர்க் ஆகும் பாருங்கள். இப்போ செம்மையாக ஒர்க் ஆகும் பாருங்களேன். ரெட் ஆஃப் இருக்குது ஸ்கின்னு, இந்த ஸ்கின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணேன். போட்டு ஃபஸ்ட்டு போடும் போது 24 hours, அடுத்த பெர்மனெண்ட் கொடுத்தானு பாருங்கள்லாம் ஷாக் ஆகிடுச்சு. யாரா அவனுங்க, எத்தனை நாள் இங்கேயா இருந்தாங்க அப்படின்னு மாதிரி ஆகிடுச்சு. எக்ஸாமேட் பெர்மனெண்ட் அடாப்பாவே இட்டு எக்ஸாமேட் ஸ்கின்னே இல்லை நினச்சிக்கிருந்தேன். அப்பாடா ஒரு ஸ்கின் இருந்துச்சுடா அப்புடின்னு ஒரு மன திருப்தி. சரி, மறுபடியும் போட்டு வைப்போம், ஒன்று ஃபோன் பண்ணி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றக்காக திருப்பி போட்டு ஒரு பாக்ஸ் போட்டேன். எக்ஸாமேட் பெர்மனெண்ட் அடாப்பாவே கெத்தா ஸ்டைலா மாசா கேப்டனா, ஓஹோ என்ன மாதிரி ஆகிச்சிருக்கலாம். அடுத்தது பார்த்தா ஒன்று வரிசையாக போகிற பெர்மனெண்ட் விழுகலை. திருப்பி ஒரு நெட் ஆஃப் ட்ரிக் பண்ணி ஆப்போம் மட்டும் நினைக்கிறேன். இல்லை போடல, இனிமேல் தான் நினைக்கிறேன். அப்புறம் கடுப்பாகி அப்புறம் 5 பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவேன், அடுத்த பாருங்களே அடுத்த 5 பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவேன். 5 பாக்ஸ் ஓப்பன் பண்ணி விழுகலை, 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் விழுகலை. வெறும் M14 விழுந்துச்சா டப்பா, M14 கிட்ட ஸ்கின் ஏறலா, M14 ஸ்கின் ஃபஸ்ட் கொடுங்கடான்னு சொல்லி கடுப்பாக வச்சு ஒரு காலத்தில். அடுத்தது M60 கொடுத்துட்டானுங்க. மறுபடியும் M60யா டேய், இப்போ தான் பர்மனெண்ட் கொடுங்கடா M14 மறுபடியும். ஆடா பொங்கலா டேய், ஏன்டா டேய், ஏதாவது பர்மனெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, இது வேலைக்கு ஆகாது போலக்கே மாப்பிள்ள. 7 days பர்மனெண்ட் கொடுத்தா என்னடா, 25 பாக்ஸ் மொத்தம் வச்சுருந்தாடா அதுக்கு மட்டுமே. 24 hours திருப்பி நெட் ஆஃப் ட்ரிக் யூஸ் பண்ணி வைப்போம். இந்த தாட்டி கண்டிப்பாக விழுந்துடும் நினைக்கிறேன், M60 விழுந்துடும் நினைக்கிறேன். மறுபடியும் போய் நெட் ஆன் பண்ணுவான். என்ன பொழப்பு, இவங்கள தான் வச்சுக்கிட்டு ஐயோ நான் பட்டப்பாடுருக்கேன், ஐயோ முடியலை மாப்பிள்ள போடு. மறுபடியும் கடைசியாக M60 கொடுத்தானுங்க, பொழச்சு போடான்னு சொல்லி. இதுக்கப்புறம் ஒரு கன்னும் ஒரு மயிரும் விழுகலை, உண்மையாக சொல்ல போனால் என்ன வெறுத்துட்டேனானா. அட போங்கடா, எத்தனை பாக்ஸில் நான் பொத்தி வச்சேன் தெரியுமாடா அப்படின்னு சொல்லி. சரி, அதை கொடுத்துட்டானுங்க. சரி, நம்ம திருப்பி நெட் ஆஃப் ட்ரிக் யூஸ் பண்ணி பார்த்தேன், கொடுக்கலையே கொடுப்பானுங்களா இனிமேல் இவங்கானுங்க. எனக்கு என்ன சொல்கிறது, உனக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பேன்டா, உனக்கு நல்லா ஃபஸ்ட்டு ஏமாற்றுவேன், ஃபஸ்ட்டு நல்லா ஜாலியாக உனக்கு என்ன சொல்கிறது, ஜாலியாக உனக்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் உனக்கு வச்சு ஏமாற்றுவேன்டான்னு சொல்ல மாதிரி வச்சு ஊமை குத்தப்போ குத்துவான்னு பாருங்க. ஒரு கன் அதுக்கப்புறம் பரமண்டு கிடையாது, செம்ம காண்டு எனக்குலாம் அதை போங்கூடான்னு மாதிரி ஆகிடுச்சு எனக்குலாம். இப்போ நெட் ஆஃப்னா ஒரு பாக்ஸ் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் ஒரு பாக்ஸ் ஆஃப் பண்ணுறேன். 24 hours அடுத்தது சரி, 4 ஆஃப் பண்ணுவான், இப்போ தரமாட்டாருங்க தெரிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லி நான் 4 ஓப்ப மாட்டேன். அடுத்தது SKS, இதை வந்து கொடுமையெல்லாம் பாருங்களே. நான் சரி, லெஜெண்ட்ருக்குன்னு ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சி கொடுத்தா கூட பரவாயில்ல. என்ன வாய் ரொம்ப உளருது, என்னென்ன இது பெருமண்ட் கொடுத்தா பரவாயில்ல, எல்லாம் கொடுத்தாலும் டேஸ் செம்ம காண்டாக வச்சுடி. இதுக்காடா நான் குருவி சேர்த்துக்கிற மாதிரி இத்தனை கண்ணை சேர்த்து வச்சேன் அப்படின் மாதிரி ஆச்சு எனக்குலாம். அடுத்த எக்ஸாம் ஆகிட்டு 24 hours இப்படா கஷ்டப்பட்டு வேண்டாம் அம்மட்டையா, சேர்த்து வச்சுதான் நான் குத்தி பூ சேர்த்து வச்சேன் தெரியுமாடா, ஏன்டா ஆடி பண்ணுறீ எப்போங்களாடி எடுத்துட்டேன்டா நான் உங்கள்கிட்ட. திரும்பி 24 hours இது மட்டும் கிட்டத்தட்ட இந்த 24 days என்ற இருக்குது கிட்டத்தட்ட. எதுக்கு டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு, பர்மனெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு டேஸாக கொடுக்குறானுங்க. 24 hours திருப்பி 24 hours பாருங்களேன், தொடர்ந்து 4 தான் 24 hours, 7 days 3 days 3 days 24 hours 24 hours. இப்போ குப்பிட்ஸ் கேர் இப்போ கடைசியாக பண்ணுவான், இப்போதைக்கு இந்த கன் ஓப்பன் பண்ணுவான். இது வரைக்கும் பெர்மனெண்ட் தரமாட்டானுங்க, ஏன்னா அதிலே கேட்டால் கிட்டத்தட்ட ரேட் ஆஃப் ரெண்டுலேயே 3 கன் பெர்மனெண்ட் கொடுத்துறானுங்க. அதுவே அதிசயம், உலக அதிசயம் அதெல்லாம் மாப்பிள்ள, உலக அதிசயம் கண்டிப்பாக, உலக அதிசயம் அதெல்லாம் இனிமேல் கொடுத்தானுங்களா வச்சுக்கவே. சத்தியமாக என்ன சொல்லு, மழை வந்துடுடா கண்டிப்பாக, என்ன சொல்கிறேன் மழை வந்துடுடா, கொடுக்க மாட்டானுங்களே பாப்பாருங்க. லாஸ்ட் 2 கன்று 3 days
டேய் பொங்கலா டேய், நான் வெறுத்து போயிடுதா. திருப்பி 3 டேஸு. அடுத்தது எம்டி ரெட் ஓப்பன் பண்ணிட்டோமா. சரி சரி, ரெண்டு ஓப்பன் பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எரல் பாஸ் கொடுத்தாங்க அப்பல, அதுக்காக வச்சுருக்கேன். சரி இதுவும் வச்சிருப்பான் அப்படின்னு கரெக்டாக நீ பார்த்தேன். கரெக்டாக கிட்டத்தட்ட 101 கிரேட் வந்துச்சு எனக்கு மட்டுமே. என்ன பண்ணுறது, நான் ஒரு சின்ன யூடியூபர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது. இது மச்சதெல்லாம் ஆஃபரில் எடுத்தது. என்ன பண்ணுறது, நம்மளெல்லாம் கையில் காசு இல்லை. ஏதாவது வேலைக்கு போனால் தான், வேலைக்கு போயிடுற மாதிரிலாச்சே. என்ன அப்ளை பண்ணுறது? சரி, இதில் இந்த கன்னுக்கு வந்து நெட் ஆஃப்டர் யூஸ் பண்ணால் விழுந்துருச்சுன்னு சொல்லி எங்கள் ஊருக்கு சொன்னேன். சரி அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ நான் யூஸ் பண்ணி திருப்பி நெட் ஆஃப்டர் யூஸ் பண்ணி பார்த்தேன். பொண்ணு ஒன்று சரி போடுவோன்னு பார்த்தா எக்ஸாமைட்டு. சரி ரைட்டு, சரி திருப்பி போடுவோம். அப்போ ஒன்று ஒன்று நான் போடுறேன். 3 டேஸுக்கு எக்ஸாமைட்டு அது தானுங்க. சரி MB40 தரமாட்டேன் போடுது அப்படின்னு பார்த்தா திருப்பி தந்துட்டானுங்க. 3 டேஸு எனக்கு கங்க்ராச்சுன்னு கண்ணில் காட்டு வாங்கிறா. ஒருத்தனை கொண்டு வந்து காட்டல எனக்கு, சம்பா காண்டு எனக்குலாம் தினச்சு எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதா எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக சரி தோப்பம் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா அப்படின்னு சொல்லி நான் சரி இதில் ஒன்று எஸ்கேஸ் மட்டும் அந்த எஸ்கேஸ் ஸ்கின்னு நினைக்கிறேன். ரெட் ஆஃப் 2 ஸ்கின், இதில் 2 ஸ்கின் இருக்குது. சரி அதுக்காக சரி அது ஸ்பின் பண்ணுவோம் அப்படின்னுக்காக இதை வச்சுருந்தேன். இது இடத்துல கூட ஏதோ ஒன்று கொடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன். 3 ஏதோ டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இது அந்த கிரேட்டு. சரி இதில் எஸ்கேஸ் தருவாங்க போதே, ஒரு எஸ்கேஸ் தரல ஒரு மருந்தில் இதுலேயும் சம்மாங்காண்டு இருக்கலாம். அப்படியே சும் பூங்கூடா அப்படின் வச்சுருக்கலாம். இனிமேல் நான் சேர்த்து வைப்பேன். எங்கள் சும்மாவே திட்டானுங்க எங்கள் ஒரு பசங்க. சார் நிமிஷம் ஓப்பன் பண்ணுறாங்க, பெருமாள் தரமாட்டானுங்க. வீடியோ வச்சு போடுறா சத்தியமாக சொல்லுண்டா, நல்லா வேர்க்க மாட்டேடா. நான் ஓப்பன் பண்ணுறா கூட எனக்கு ஏதாவது பெருமாள் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி சரியான திட்டு. சரி விட்றாப்புல இது கண்டென்ட் இல்லைடா அதுக்காக வச்சுருந்தேடா அப்படின்னு சொல்லி சரி ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டானுங்க. சரி சரி, இது அந்த இதுக்கும் ஸ்னேப்புக்கும் ஸ்கின் இல்லை. சரி அதுக்காக ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணேன். இதுலேயும் ஒரு பர்மனன்ட் வேணுதல்லாம், ஒரு பர்மனன்ட் தரல. போங்கடாடி சரி சார் தான் போடாம சார்ட்டான் போங்கடாயும் வச்சுருக்கலாம். 3 டேஸு பர்மனன்ட் கொஞ்சமாக கண்ணில் காமிங்கடா. கங்க்ராச்சுலேஷன், யூ காட் ரேர் ஐட்டம் அப்படி மாதிரி தான் காமிங்கடா. போங்கடாடி இது 2 ஓப்பன் பண்ணுவோம். எப்படியும் அந்த வெப்பன் டிக்கெட்டு இல்லை டைமண்ட் டிக்கெட் தருவானுங்க. எதுக்கு இந்த பில்டப்பு? வெப்பன் டிக்கெட் சொன்ன மாதிரியே தராங்க. ஐயோ ஐயோ ஐயோ, திருப்பி வெப்பன் டிக்கெட்டு. ஐயோ இதை பார்த்து மொத்தமாக விஎஸ். சரி அதுக்கெல்லாம் சரி சரிப்படுறாது. நம்ம ஆடம் கட்டரை வச்சு ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா பிள்ளை சொல்லிக்காங்க ஆடம் கட்டரை வச்சு யூஸ் பண்ணால் செம்மையாக விழுது அப்படின்னு. இதுக்காக நான் ஆடம் கட்டெலாம் வச்சுட்டு இருக்க மொத்த ஸ்கின்னு அன்னைக்கு பண்ணேன். வேகமாக போய் அன்னைக்கு பண்ணேன். அடா ஐயோ ஐயோ ஐயோ, இவங்க தொல்லை தாங்க முடில. சரி இவங்க சொல்கிறாங்களே அவன் பேச்சு மரியாதை கொடுத்து பண்ணுவோம்னு சொல்லி பண்ணேன். எல்லாருக்கும் மொத்த கனையும் அன்னைக்கு அன்னைக்கு பண்ணேன். ஐயோ ஐயோ ஐயோ, ஏங்கிறீங்க. எஸ்கேஎஸ்ஸு சொல்லலை, ஸ்கின்னு இல்லை. இதுக்காக டபுள் டேமேஜ் கொடுத்த ஸ்கின் இருக்குது. எக்ஸாம் ஐட் அந்த ஒரு ஸ்கின் மட்டும் தான் ரேட் ஆஃப் 2 பெர்மனண்ட். அது போதும் நமக்கு, ரேட் ஆஃப் 2 போதும். இந்த கன்று போதும். ஏற்கனவே பழைய எல்லாம் அப்போ தான் வச்சுருந்தேன். அந்த பழையெல்லாம் போச்சு, அந்த இதெல்லாம் போச்சு, பழைய இடி போச்சு. நான் தனியாக ஒன்று சொல்கிறேன், அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். அந்த ஐடியை பற்றி வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை வேணால் வந்து கதையை சொல்கிறேன். லாஸ் கதை அப்போலாம் என்ன கேட்குறீங்க? ஐயோ ஐயோ, அந்த ஐடி போச்சு, லாக்டவுன்லேயே போச்சிடலாம். அன்னைக்கு போனேன் எல்லாத்தையும் என்ன தம்சனு என்ன சர்ட்டா ஷாட்கன்லாம் வேறு இருக்கா? சரி வாச்சிக்கிறேன் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆச்சா இல்லையா? எத்தனை நிமிஷம், 8 நிமிஷம் எதுக்கு வந்துருச்சு? 8-9 நிமிஷம் வந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் வா வா, வேலட்டை போ. என்னென்ன இருக்கு? மெக்கு ஃபேமஸு. ஓகே ஓகே, விஎஸ்எஸ் நடப்பா விடே. இது எனக்கு என்ன கொடுமைனா, கடைசி வரைக்கும் இந்த ஃபேமஸை வந்து கண்ணில் கட்டவே மாட்டானுங்க. இதில் டேஸை தராங்கள, அந்த டேஸு கூட இந்த 1 டேஸு கூட தர மாட்டானுங்க. 24 ஹவர்ஸ் கூட தர மாட்டானுங்க. அவனுங்க கலெக்டர் பேலு, செத்தப்பேலு, நாரப்பேலு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் விஎஸ்எஸ். அது பெர்மனன்ட் தான், இல்லை அதுவும் கிடையாது. பாருங்கள் மெக்கு ஓப்பன் பண்ணுறேன். 5 பாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஆஃபர் இருக்குது இடத்துல தேன், 29 ஆஃபர். அதில் கொடுத்தாங்க ஏன் சரி அப்படின்னு எடுத்து வச்சேன். போடு 3 டேஸு கடுப்பா டே, சமங்காண்டாடி நல்லா இருக்க மாட்டே நீங்களாம். M79 பேர். ஐயோ டேஸ்ட்லேயே கொடுக்குறானுங்களே. இதில் 15 பாக்ஸ் இருக்குது. சரி நெட் ஆஃப்ருக்கு நானும் ஓயமாக யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஒரு பர்மனன்ட் கூட தெரில என்கிட்ட. இது மாதிரி ஸ்கேருக்கு ஸ்கின்னே இல்லைன்ட்ட,
ஸ்கேருக்கு மட்டும் அந்த ஸ்கின்னே இல்லை, நான் யூஸ் பண்ணுறது கன்னு இல்லையே. மேக்ஸிமம் ஸ்கேர் யூஸ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் வேற அபசயம். அது ஏன் யூஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காது. மேக்ஸிமம் வந்து நான் யூஸ் பண்ணுற கன்று என்ன பார்த்தீங்கன்னா ஏகே. இப்போ M14 யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது, என்னன்னு தெரில. பார்த்து தான் யூஸ் பண்ணுறேன். அது ஸ்கேர் இப்போ யூஸ் பண்ணி பார்த்தீங்க நல்லாயிருக்கு. சரி யூஸ் பண்ணுவோம், சரி இதுக்காக ஒரு கிரேட்டு வாங்கி போடுவோம்னு சொல்லி இப்போ ரீசேபிளில் கொடுத்தானுங்க. நானும் அதில் குடிச்சிக்கிற மாதிரி நானும் அதில் பற்றி பற்றி நானும் சேர்த்து வச்சேன். கடைசி வந்து வாங்கி பார்க்குறேன், ஒரு பெர்மனண்ட் ஒரு இது கங்க்ராச்சுலேஷன் ஒரு வார்த்தை வர்றதே இல்லை. கடைசி வரைக்கும் கரண்டில் வந்து கடைசி வரைக்கும் தரவே இல்லை. நான் என்ன பண்ணுறது? சரி நானும் ஒன்று உணவு பண்ணுறேன், தருவாங்க அப்படின்னு நம்பிக்கை அப்படியே இழந்து போச்சு. ஐயோ அடப்பங்களாடி, வீடியோ 10 நிமிஷம் வீடியோ நான் வரைக்கும் நான் அப்படி போட்டதே கிடையாறா. சரி ஆடம்பு கிடச்சிட்டாலும் சொல்லி நான் பழைய மாதிரி நம்ம தலைமை லிக்கிட்டோ கரெக்டாக வச்சுக்கோம் சொல்லி திருப்பி வந்தேன். அப்படியும் தருவாங்க பார்த்தேன், அப்படியும் தரலையே. கடைசி ஏமாற்றிட்டாங்க. அப்போ 6 பாக்ஸ் இருக்குது, 6 பாக்ஸும் போட்டிருக்கலாம். சரி திருப்பி எதுக்கு நெட் ஆஃப் யூஸ் பண்ணி அப்போ சொல்லி யூஸ் பண்ணேன். ம் தருவாங்க பார்க்குற, தரலையே. திருப்பி நெட்டான்னு திருப்பி போடுறேன், தரல. டேஸு தான் அம்மோட டேஸு தான். ம் சுத்த சரி பரமண்டு விழுந்துச்சுடா அப்படின் நினச்சி பார்த்தா 24 hours. எதுக்க தரானுங்க அரே, எதுக்கெல்லாம் தெரியாமல் தரீங்க ஏடா? 3 டேஸு, 4 பாக்ஸ் இருக்குது பாப்பா. தரமாட்டாங்க அதை சொல்லிட்டேனே, தரமாட்டாங்க. நான் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, சும்மா சொல்கிறதா சுத்திக்க இருக்கேன், நானும் பேசுகிறதுக்காக பேசிக்கிறேன். 11:11 இத்தனை செகண்ட் உட்காந்து பேச விட்டாங்க இல்லையா மாப்பிளே? இப்படி புலம்பு ஓட்டிடலா, நல்லா வேர்க்க மாட்டேடா நீங்களாடி. சத்தியமாக சொல்லடா, நல்லா வேர்க்க மாட்டேடா. ஆனால் போங்கலாடி போங்கலாடி போங்க. இப்போ எக்கி போனோம் மாமட்டையும் குப்பி வச்சுக்காரு. சரி சோகின்ல அப்படி வச்சுக்கோ. சரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு லைக்னா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.